الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في كلامه العزيز ويل يومئذ للمكذبين وقال أيضا والله يشهد إن المنافقين لكاذبون وقال النبي صلى الله عليه وسلم من قال لصبي تعالى هاك ثم لم تعطه فهي كذبة أو كما قال صلى الله عليه وسلم فهلني ثم الله ورونك ورساهتم الحمد لله صلاة ثم سلام ساند نبي سنمارك فوضفر مصطفى رسول أكرم صلى الله عليه وسلم أنور هلميد أنار ودي புத்திமதி ஹலை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் இம்மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஃதிகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹ் தஆலா என்ற இஃதிகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய சகோதரர்கள், அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். தரண்டுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்களை படைக்க முன்னால அல்லாஹ் இன்னவங்களை படைக்க முன்னால இன்னவங்களோட ரூஹுகளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹில படைச்சு வச்சிருந்தான். அந்த ஆலமுல் அர்வாஹில ரூஹுகளாக இருக்கும் பொழுது எந்த கெட்ட பழக்கங்களும் எங்கள்கிட்ட கிடையாது. இதே போலதான் தாய்க்கு குழந்தையாக நாங்க பிறந்து தவண்டு நாங்க நடந்து ஒரு சின்ன பருவம், அந்த பருவத்துல குரோதம் தெரியாது, கெட்டவைகள் தெரியாது, மோசடி தெரியாது, பொய் தெரியாது, அமானிதத்துக்கு மாற்றம் செய்யறது தெரியாது. ஒரு பியோ வைஸ் ஒரு கல்பு மிக பரிசுத்தமான ஒரு கட்டம் சிறுபராயம். என்னோட எல்லாருடைய சிறுபராயமும் எப்படித்தான் என்னோட மட்டுமல்ல, இது ஃபிரௌன் எடுத்தாலும் சின்னத்துல நல்லபடிய என்ன சின்ன வயது எல்லாரும் நல்லவங்க, குரோதம் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அன்பின் இஸ்லாம் உறவுகளை ஒரு கட்டம் வரும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் ஒரு தெளிவான சிந்தனை வரும் பொழுது ஒரு பருவ வயதை அடையும் பொழுது இப்ப அதுவும் சரியும் இதுவும் சரியும் நல்லதும் சரியும் கெட்டதும் சரியும் எதை சேர்ந்திருக்கிற என்ற சோதனைக்குரிய கட்டம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹு ரபுல் ஆலமீன் உலகத்துல துன்யாவில என்னையும் உங்களையும் படைச்சது குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் சோதிக்கிறதுக்காகவே. இந்த துன்யா ஒரு சோதனைக்குரிய இடம். இதத்தான் குர்ஆனும் பேசுது, இதத்தான் ஹதீஸும் பேசுது, இது சோதனைக்குரிய இடம். இங்க யாரும் கடைசி வரைக்கும் நிம்மதியாக, கடைசி வரைக்கும் சந்தோஷமாக, கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாம வாழ்ந்துட்டு போனது கிடையாது, வாழ்ந்துட்டு போறதும் கிடையாது. இது சோதனைக்குரிய இடம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு சமூகமாக வாழ்றது இருக்குது,
இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இது ஒரு சோதனை. ஏனென்றா நாங்கள் தனிமையில ஒரு முசல்லாவை எடுத்துக்கொண்டு, ஒரு தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டு, ஒரு காட்டு பக்கத்துல போயிட்டு கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு கொண்டு தொழுது கொண்டு விக்கிரி செஞ்சு கொண்டு லேசா சுவர்க்கத்தை அடையலாம் என்றா இஸ்லாம் சொல்லவேலாம். அப்படி சமூகத்தோட கலக்காம தனியா இருந்து சுவர்க்கத்தை அடைய முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த வழியில பெறணும் என்று இஸ்லாம் சொல்லல. சமூகத்தோட சமூகமாக வாழணும், மக்களோட மக்களாக வாழணும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும். ஏனென்றா சமூகத்தோட வாழும் போது வேற நிறைய பொறுப்புகள் இருக்குது. ரப்பை திருப்திப்படுத்தணும், திருமணம் என்றா மனைவியை திருப்திப்படுத்தணும், பெற்றார்களை திருப்திப்படுத்தணும், குழந்தைகளுடைய ஹக்க நிறைவேற்றணும், மூத்தவங்களுடைய ஹக்க பேணணும், அயலவர்களுடைய ஹக்க பேணணும், கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும், எல்லாத்தையும் தலையில சுமந்து கொண்டு இந்த பொறுப்புகளுக்கு மத்தியில அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, இதுதான் வாழ்க்கை. இந்த பொறுப்புகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, இதுக்குத்தான் சுவர்க்கம். இந்த பொறுப்புகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுறது, இதுக்குத்தான் சுவர்க்கம். எனவே தான் ஹதீஸ் சொல்லுது, லா தரூரத்தை ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறவரம் கிடையாது. எல்லாத்தையும் துறந்து எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் என்று துறந்து வாழ முடியாது. தனியா இருந்தா பொய் சொல்ல வேண்டிய தேவை வராது, இன்னொருத்தரை பத்தி புறந்தரைக்க வேண்டிய தேவை ஏற்படாது. தனியா காட்டுல போயிட்டு இருந்தா ஹராம் ஹலால் பிரச்சனையில கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இதல்ல சமூகத்தோட வாழ்ந்து அடுத்தவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றி அதோடு அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறும். எனவே சமூகமாக வாழ்றது கூட ஒரு முஃமினுக்கு ஒரு சோதனை தான். ஹதீஸ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு கைரும் மினல் முஃமினுத் தஈஃப், எனக்கு வாழையலா என்று ஒதுங்கக்கூடிய இந்த பலவீனமான முஃமினை விட பலமான முஃமின் சிறந்தவன். எனவே இஸ்லாமிய உறவுகளே, அப்ப நாங்க சமூகத்தோட வாழும் பொழுதும் சமூகத்துடைய கடமைகள்ல பிற செஞ்சு கொண்டு அல்லாஹ்வினுடைய விஷயத்துல 100% நாங்க பெர்ஃபெக்ட், தஹஜ்ஜுது முதல் விசிர் வரைக்கும் 100% பெர்ஃபெக்ட். அப்படிய விஷயத்துல சமூகத்தில பிழைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக நீண்ட ஹதீஸ் சொர்க்கம் போக முடியாது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபாக்கள் இடத்துல, அதஜுருன மனில் முஃப்லிஸ், பங்களோட்காரன் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க யாருண்டா, தீனார் திருகம் சல்லிய இழந்தவங்க இல்லாதவங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையத்தி யௌமல் கயாமா பிஸ்ஸலாத்தின் வ கயாமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மனிதர் வருவார் கயாமத்துடைய நாளில், அவர் வரும் பொழுது அவருடைய தொழுகை பெர்ஃபெக்ட், அவருடைய நோன்பு பெர்ஃபெக்ட், அவருடைய ஜகாத் பெர்ஃபெக்ட், அவருடைய இபாதத்துகள் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது, எல்லாம் 100%. நிறைய நன்மைகளோட வருவாரு கயாமத்துடைய நாளையில. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்துக்கு முன்னால விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் எடுக்கும் பொழுது சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ் இவன் என்னுடைய விடயத்தில் பிழை செஞ்சாரு, என்ற விஷயத்தில் என்ற ஹக்க பேணல்ல என்று சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் வரும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மனிதன் எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளான், அந்த மனிதனுடைய ஹக்கு எந்த அளவுக்கு இழக்கப்பட்டிருக்கிறது என்றது அல்லாஹ் ஒரு வெயிட் எடுப்பான், ஒரு பாரத்தை கணிப்பிடுவான். அந்த பாரத்தை கணிப்பிட்டு என்னோட பெர்ஃபெக்டான இபாதத்துடைய நன்மையில இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் சமூகத்துல அயலவர்கள் வருவாங்க, எங்கட பஸ் வருவாரு, கடையில வேலை செய்யற தொழிலாளிக்கு எதிராக இவன் ஏமாத்தின, நேரத்துக்கு வரவில்லை, எடுக்கிற சம்பளத்துக்கு வேலை செய்யறதில்லை. அதே போல தொழிலாளி வருவாரு, நான் செய்யற வேலைக்குரிய ஊதியம் தாரதில்லை. மனைவி வருவா, ஏண்ட ஹத்துல பிழை செஞ்ச. பெற்ற பிள்ளைகள் வரும், ஏண்ட வாப்பா எனக்கு இந்த பிழை செஞ்சார் என்று ஒவ்வொருத்தரும் சமூகத்துல வரும் பொழுது இவருடைய நன்மைகள் எல்லாம் எந்த நன்மைகள், நன்மைகள் எல்லாம் பங்கீடு செய்யப்பட்டு இன்னும் சமூகத்துடைய கம்ப்ளைண்ட் பண்றவங்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு சீதேவியுடைய, எந்த நன்மை, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பெர்ஃபெக்டா சேகரிச்ச நன்மை.
இன்னும் சிகாயத் முறைப்பாடு செய்யறவங்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவருடைய பாதிப்பின் அளவுக்கு அவருடைய தீமைகள் எடுத்து இந்த மனிதனுடைய தலையில கட்டப்படும். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்துல சமூகத்துல குறைபாடு. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மையுடைய மலையோட வந்த அடியான் பாவத்தினுடைய மலையோட அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீசுவான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்கிறது மட்டும் போலாது, இதனால மட்டும் நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. எனவே சமூகத்துடைய ஹக்குகளில் மனைவியுடைய, குழந்தைகளுடைய, பெற்றோர்களுடைய, மூச்சவர்களுடைய, சிறார்களுடைய, வாலிபர்களுடைய, நிர்வாகிகளுடைய, இமாம்களுடைய, முஅஸ்ஸின்களுடைய, சமூகத்துடைய பொறுப்புதாரிகளுடைய, ஆசான்களுடைய, அதிபருடைய எல்லா பொறுப்புகளும் இருக்குது. இனிவன்மின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியது எல்லா பொறுப்புகளையும் ஒரு குதுபால பார்க்க முடியாது. சமூகத்தோட சமூகமாக வாழும் பொழுது சில சில பாவங்களுக்கு மனிதன் செல்லப்படுறான். அதுலேயும் குறிப்பாக சில பாவங்கள் அதை செஞ்சு செஞ்சு சில நேரத்தில் பாவம் என்ற உணர்வுகள் இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சமூகத்தில் பரவலாக அதாவது பாவமே என்று கூட உணரப்படாம செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் தான் பொய்யும் பொய்யான வாக்குறுதிகளும். சமூகத்தோட வாழும் பொழுதும் யார் யாரையும் திருப்தி படுத்துறதுக்கு பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் மனிதன் தள்ளப்படுறான். முதலாவது நாங்கள் விளங்கணும், யாரை திருப்தி படுத்துறோமோ இல்லையோ, எவருடைய பொருத்தம் கிடைக்குதோ இல்லையோ, ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்குதா, அல்ஹம்துலில்லா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தள்ளப்படும் பொழுதும் ரப்புடைய திருப்தி இருக்கிறது, அல்ஹம்துலில்லா, அந்த பொருத்தத்தோட போனாங்க, அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே கணவன் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு, மனைவி கணவனை திருப்திப்படுத்த யார் யாரையோ திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரப்பு பொருந்திக் கொண்டானா, கடமை நிறைவேறிச்சதல்ல. நாங்க சொல்லுவோம், என்னடா ஜும்மா, அல்ஹம்துலில்லா ஜும்மாவை கேட்டோம், நல்ல பயானண்டு கேட்டோம், சொல்லுதோம், ஜும்மா கிடைச்சது இல்ல. இன்றைய ஜும்மாவின் மூலமாக ரப்பு என்ன பொருந்திக் கொண்டானா, எங்கட ஒவ்வொரு இபாதத்திலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் எங்களை நாங்க விசாரிச்சுக்கொள்ளணும். ஏண்ட இந்த செயல்பாடால என்னுடைய ரப்பு பொருந்திக் கொண்டானா, அல்ஹம்துலில்லா. நயவஞ்சகர்களுடைய பண்பு அடையாளம் மூணு. அதுல ரெண்டு சொன்னாங்க, பேசினா பொய், பேசினா பொய், இது முனாஃபிக்களுடைய பழக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் சாட்சி சொல்றான், இன்னல் முனாஃபிகீன் லகாதிபூன், முனாஃபிகீன்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி சொல்றதாக குர்ஆன் பேசுது. அப்ப ஒரு பொய் என்று சொல்றது இது ஒரு முஃமினுடைய சிபத்து கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது ஒரு முஃமின் பொய் பேச மாட்டான், ஒரு முஃமின் பொய் பேச மாட்டான். பொய் பேசுறவன் யாராக இருப்பான், அவன் முனாஃபிக்காக இருப்பான். முனாஃபிக்காக இருக்கிறவன் சொர்க்கம் போகலாமா, அதே குர்ஆன் சொல்லுது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்தினுடைய கீழ் தட்டல அவங்க இருப்பாங்க என்றதாக குர்ஆன் சொல்லுது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம், கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நீண்ட ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜராஜ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய நீண்ட ஹதீஸ் கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹுவினுடைய நபியே, ஒரு முஃமின் பொய் சொல்லுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஸஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு முஃமின் பொய் சொல்லுவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்றது ஒரு முஃமினுடைய பண்பு கிடையாது. முஃமினாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இந்த பதிலை கொடுத்துட்டு இன்னமா யஃப்தரில் கதீபல் லதீன லா யுஃமினூன், பொய்ய கற்பனை செய்யறவங்க, பொய்ய இட்டு கட்டக்கூடியவங்க இவர்கள் லா யுஃமினூன், முஃமின்கள் கிடையாது.
ரப்பல் முஃமின்களில் குர்ஆன் சொல்லுது. எனவே அன்புக்குரியவங்களே, இந்த பொய் என்று வரும் ஒரு பாவம் என்று வரும் பொழுது இதுல சின்ன பாவம் பெரிய பாவம் என்று பிரிக்கிறதுக்கு அல்ல. பொய் என்று வரும் பொழுது சின்னொரு பொய் தானே அல்லது பெரிய ஒரு பொய் என்று பொய்ய சிறுசி பரிசு என்று வகப்படுத்த முடியாது. பொய் என்றா இது முனாஃபிக்குடைய தன்மை. ஒரு முஃமின் செய்ய முடியாது, ஒரு முஃமின் பேச முடியாது. அது நாங்க பிளேன் பண்ணி ஒரு பொய்ய சொன்னாலும், திடீரென்று பதில் வரல என்று பொய்ய சொன்னாலும், அல்லது ஒரு ஜோக்குக்கு சொன்னாலும், அல்லது நாங்க எதிர்பார்க்கல திடீரென்று பயத்துல சொன்னாலும், விளையாட்டுக்கு சொன்னாலும், வெக்கத்துல சொன்னாலும், பொய். அது பொய் தான், அது முஃமினுடைய தன்மை கிடையாது. ரிஸ்க்ல பரக்கத் இல்லாம போறதுக்கு மிக முக்கியமானது ஒரு காரணம், வாழ்க்கையில சொல்லக்கூடிய பொய்கள், வாழ்க்கையில சொல்லக்கூடிய பொய்கள். நடைமுறை எடுத்துக்கொண்டா சில பேர் சல்லி கடன் எடுப்பாங்க, ஒரு ரெண்டு நாள், ஒரு ரெண்டு நாள்ல தாரணே, ஒரு ரெண்டு நாள். அந்த ரெண்டு நாள் அவர் கொடுக்க இல்லை என்றா மூணாவது நாள் அவர் பொய்காரர். ரெண்டு நாள்ல தாரேன் தாங்களே, ரெண்டு நாள் கொடுக்கல, இவருடைய டைம் ரெண்டு நாள், மூணாவது நாள் இந்த மனிதன் பொய்காரர். சமூகத்தில் இப்படியான கடன்கள் தாராளம். ஒரு கிழமை மட்டுக்கு தாரேன், ஒரு மாசத்துக்குள்ளுக்கு தாரேன், ஒரு ரெண்டு நாள்ல தாரேன். இன்னைக்கு பொய் என்றது ஒரு பாவம். அதிகமாக இந்த பொய் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல, குறிப்பாக கடனினுடைய விஷயத்துல பொய் சொல்லி சமூகத்துல எத்தனையோ கடனாளிகள், பொய் சொல்லி கடன் எடுத்தவங்க, அந்த பொய்ய நம்பி கடன் கொடுத்து ஏமாந்தவங்க ஏராளம். நமக்குரியவங்களே, ஒரு பொய்ய சொல்லி எடுக்கிறதே பில சில பேர் எடுத்த கடனை மறுக்கிறாங்க. நான் எடுக்கலையே. ஏன்னா எங்கட சமூகத்துல இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கல் வாங்கலாம் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். தலைக்கு மேல வெள்ளம் வந்த பிறகு மஸ்ஜிதுக்கும் ஃபெடரேஷனுக்கும் ஜமியாவுக்கும் மாறதில் அர்த்தம் கிடையாது. குர்ஆன் அழகான வழிகாட்டல். இல்ல நம்பிக்கையில கொடுத்தோம், இப்ப மறுக்கிறாரு. அன்புக்குரியவங்களே, இன்னைக்கு நாங்களே எங்கட வாயால சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான், எங்கட உங்களோட பிசினஸ் பண்ணலாம். சுபஹானல்லாஹ், ஒரு கட்டம், ஒரு காலம் அந்நிய மதத்தினர்கள் கஷ்டப்பட்டு சாதிக்க வச்சு, கராம்பு பிச்சு, மிளகு காய வச்சு கொண்டு சல்லிய எங்கட கையில, முஸ்லிம்கள்ட கையில தான் தருவாங்க. அவங்கட பேங்க் நாங்க தான், அவங்கட பேங்க் நாங்க. எங்கட முன்னோர்களும் இதை எப்படி பாதுகாத்தாங்கண்டா, இத ரோல் பண்ணல, அமானிதம், அமானிதம். இத ரோல் பண்ணி கேட்கும் பொழுது இன்னும் ரெண்டு நாள்ல தாரே ரெண்டு இழுத்தடிச்சு கொடுக்கல. இந்த சல்லிய அப்படி வைப்பாங்க, அது அப்படியே வைப்பாங்க. இன்றைக்கு அந்நிய மதத்தினர்களிடத்திலையும் முஸ்லிம்களை பத்தின நல்லெண்ணம், நம்பிக்கை குறையறதுக்கு ஒரு காரணம் அமானிதமோ சரி பொய், வாய திறந்தா பொய். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஏதோ யார் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு அது கோல் எடுக்கும் பொழுதோ, கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கோல் எடுத்தாரு, தயவு செஞ்சு எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கோல் எடுக்க ஏழுமா, அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி கொஞ்சம் வெறும் கோல் எடுத்தாரேன். சில பேர் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கோல் எடுத்தாரேன், ரெண்டவருக்கு பின்னால் எடுப்பாங்க. இல்லாட்டி கடனாளி, இல்லாட்டி ஏதோ மாட்ட வேண்டிய கோல், இல்ல டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஏதேதோ பொய்களை சொல்லிக் கொண்டு, அல்லது கேஷியர்ல இருந்து கொண்டு, கொஞ்சம் நீங்க பேங்க்ல கியூல இருக்கிறேன், சல்லி கையில இருக்குது. மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள், எங்கட வாயால வெளிவரக்கூடிய வேர்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே ரசீப் அசீஸ் அலைஹிம் அஸ்ஸலாம் பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம மூமின்கள் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் மதரஸாலையும் பாடமாக்கினது. அல்லாஹ்வ கொண்டு ஈமான் கொள்றோம், வேதங்களை மலக்குமார்களை ஈமான் கொள்றோம், மலக்குமார்கள் அங்க பேசுறதை எழுதுவாங்க என்று ஈமான் கொண்ட மக்கள் பொய் சொல்ல முடியாது. குர்ஆன வேதத்தை நம்பின மக்கள் வேதம் சொல்லுதோம், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இது எழுதப்படும் என்று
குர்ஆன் சொல்லுது, இதையும் விளங்கி இதையும் நம்பி இதுக்கு மேல் ஒரு முஃமின் போய் சொல்லுவானாக இருந்தால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவன் முஃமினாக இருக்க முடியாது. அவன் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருக்கு. இன்னுக்குரியவங்களே, பஜார்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க யாரும் குறைச்சு கேட்கும் பொழுதோ, யாரும் குறைச்சு கேட்கும் பொழுதோ, எனக்கு இதுல பெரிய லாபம் உண்டு இல்லப்பா, எனக்கு இதுல பெரிய லாபம் உண்டு இல்ல, அது கொஸ்டுக்கு தான் தாரு இல்ல, நாங்க நேரடியாக பேசுவோம், தெளிவாக பேசுவோம், எனக்கு இவ்வளவுக்கு தர இயலும், இதுக்கு வேலை குறைக்க முடியாது எனக்கு, என்ன பொயிலிருந்து தப்பிடுவோம். அதை கற்றதுக்காக வேண்டி எனக்கு கொஸ்டு இவ்வளவு தான், அல்லது பெரிய லாபம் எல்லாம் ஒன்றும் இல்ல, என்ன நாங்க பொய்காரன் விளங்குவோம், தெளிவாக பேசுவோம், எனக்கு இந்த சாமன் இவ்வளவு தரலாம், இதுக்கு கீழே தரையலாது, என்ற ரியல் கண்டிஷன் இதுதான். இஸ்லாமியர்களே, இதெல்லாம் சில பேர் இது பிளேன் பண்ணி பொய் சொல்லணும் என்று சொல்லாட்டியும் கூட ஏதோ நாங்க சரி சரி என்று சரிகண்டு செய்யக்கூடிய பிழைகள் ஏராளம் சமூகத்தில் இருக்குது. எனவே தெளிவாக பேசுவோம், வேலையை முடிச்சுட்டாங்களே என்ன சரி பார்த்து செய்வோம், மூடலாக பேசி பொய்காரனாக வரும், தெளிவாக பேசுவோம், இதை முடிச்சுட்டாங்க என்ன சரி பார்த்து செய்வோம். முக்கியவங்களே, சமூகத்தில் தெளிவாக பேசுவோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்க ஏமாற்றுக்காரனாக அல்லது பொய்காரனாக நாங்க ஆக தேவல்ல. அதுலையும் கடன் எடுத்துட்டு வரும் பொழுதோ இல்ல நாளைக்கு வாங்க என்னிடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், ஹசரத் கடன் எடுத்து ஒரு வருஷம் தாண்டி இருக்குது, நான் அங்கிருந்து ட்ரெயின் பிடிச்சி டவுனுக்கு வந்து அங்கிருந்து பஸ் எடுத்து இங்க வந்து வருவேன், இன்னும் ரெண்டு நாள்ல வாங்கலைன்னு அனுப்புவாரு. அவர் சொன்னார், ஹசரத் வல்லாஹி கடன் அவர் தர இருக்கிற கடனை விட கடன் எடுக்கிறதுக்கு நான் வீல் பிடிச்ச தள்ளி கூட அதுக்கு செலவழிச்சது கூட. சில பேர் கடனையும் எடுத்து போட்டு என்ன ஓடையா போறோம், எடுத்தது அவனுடைய சொத்து, எடுத்து போட்டு ஓடையா போறோம், சாகையா போறோம், சர்வம் தானே, நாளைக்கு வாங்க. அன்பினிஸ்லாமியர்களே, சமையாமல் மிஸ்கால தர்ரா, எல்லாருக்கும் பாடமான சூரா, சமையாமல் மிஸ்கால தர்ரா ஒரு கடுகளவு இருந்தால் கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டோலை தரும் பொழுது ஒரு அணுவை விட சின்ன நன்மை சீமைகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றதையும் மனசுல கொள்ளுவோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், من قال لصبي تعال هاك, அதாவது ஒரு மனிதர் நல்லா விளங்குவோம், குறிப்பாக பெண்களுக்கு இந்த விஷயத்தை ஒத்தி வைப்போம். من قال لصبي, ஒரு சின்ன பிள்ளைக்கு வாங்கராஜா இத தாரேன் என்று சொல்லி கூப்பிடுறாரு, சும்மலாம் யோசி கொடுக்கல, சஹிய கிஸ்பா, இதுவும் பொய் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க, தஅத்னி உம்மி யௌமன், ஒரு நாள் என்னுடைய தாய் என்ன கூப்பிடுறாங்க, வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஇதுன் ஃபீ பைத்தினா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எங்க உம்மா என்ன கூப்பிடுறாங்க, தால் உதீக மகனே இங்க வாங்க நான் உங்களுக்கு தாரேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தாயே நீங்க மகனை கூப்பிடுறீங்க, கையில என்ன சரி வச்சுட்டா கூப்பிடுறீங்க என்று கேட்டுட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமா இன்னக்கி லவ் லம் துஅதீஹி ஷைஅன் குதிபத் அலைஹி கிஸ்பா, நீங்க மகனை கூப்பிடுறீங்க, சின்ன புள்ள கூப்பிடுறீங்க வாங்க தாரேன் என்று, லவ் லம் துஅதீஹி ஷைஅன் கூப்பிட்டுட்டு ஒன்றும் கொடுக்க இல்லை என்றா, குதிபத் அலைஹி கிஸ்பா, நீ ஒரு பொய்காரியாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவீங்க தாயே என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எத்தனை தாய்மார்கள் குழந்தைக்கு பொய் சொல்லி சாப்பாடு ஊட்டுறாங்க, உடம்புக்கு சேர்க்கிறாங்க சாப்பாடு, ஆனா பொய்,
நாங்க இந்த வாயை எடுங்க, உங்களுக்கு இதை தாரேன், நீங்க இந்த வேலையை செய்யுங்க, இன்னைக்கு வாப்போட வெளியே அனுப்புறேன். இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி ஒரு சத்தத்தை போட்டுட்டோம், இந்த அது வருவது, இந்த பூனை வருவது, இந்த பேய் வருவது, இந்த புடி புரிய அன்புக்குரியவங்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக படிச்சு தந்தாங்க. ஒரு தாய் கூப்பிட்டு ஒன்னும் கொடுக்கல, வெறும் கையோட தூக்குறதுக்காக வேண்டி. சில பேர் சின்ன சபியான குழந்தைகளை தூக்குறதுக்காக வேண்டி இன்னாங்க பேனத்தாரேன் என்று காட்டி எடுப்பாங்க, எடுத்து ஒரு கீழ் பொக்கெட்ல வச்சிருவாங்க. போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போய் தெளிவாக வழங்கப்படுச்சின போய் அன்புக்குரியவங்களே, உள்ள சாப்பிடாட்டியும் பிரச்சனை இல்லை, என்ன புள்ளட பொடி தான் வீக்காகும். புள்ளட ஈமானுடைய பாடம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்றா புள்ளுடைய ஈமான் பலவீனம் அடையும். நிறைய பெற்றார்கள் புள்ளைக்கு சொல்லி வளர்க்கிற பொய் சொல்லப்படாது, அடிச்சு வளர்க்கிற பொய் சொல்லப்படாது. சில நேரம் யாரும் வரக்கூடாதவங்க வீட்டுக்கு வந்துட்டா வாப்ப உள்ளுக்கு இருந்து சொல்ற மகன் சொல்லுங்க வாப்ப இல்லை என்று. ஆனா புள்ளைக்கு சொல்ற பாடம் பொய் சொன்னா வெளுப்பேன், வாப்ப சொல்ற வாப்ப சொல்லேன். அன்புக்குரியவங்களே, புள்ள வாப்பட நடைமுறைய பழகுமா, வாப்பட தர்பியத்தை கேட்டு வளருமா, சொல்ல கேட்டு வளருமா, செயலை பார்த்து வளருமா? இன்றைக்கு என் கிரேட் ஒன் நர்சரி புள்ளகள்ட புக்ஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் கலர் போட்டோ போட்டிருப்பான். ஏனென்றா அந்த அந்த வயசனுடைய மென்டலிட்டி பார்த்து கற்றல், பார்த்து கற்றல் தான் அந்த வயதுல உள்ள அந்த அந்த மன அந்த 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 நிலைமையில உள்ள மனோநிலமா அப்படித்தான். அப்ப புள்ள வாபஸ் வாப்பட செயல்முறைய பார்த்து ஃபாலோ பண்ணுமா, அல்லது வாபஸ் சொன்ன பொய் சொல்லக்கூடாது என்ற ஒரு புத்திமதியை கேட்டு செயல்படுமா? அன்புக்குரியவங்களே, கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். பொய்களை சொல்லி நாங்க பிள்ளைகளை தூக்கவும் தேவல்ல, பொய்களை சொல்லி சாப்பாடு தீட்டவும் தேவல்ல. நிறைய பேர் கண்டதோடு அல்லாஹ் உங்களோட நம்பர் விசுவாசிச்சது, போன் மாத்தின பொருள் நம்பர் இல்ல பாருங்களே, உங்களுக்கு போன் எடுக்க நினைச்சிட்டு தான் இருந்தேன், உங்களோட மெசேஜ பார்த்து பண்ணலையே. இதெல்லாம் சமூகத்துல சாதாரணமாக பேசக்கூடிய பொய்கள். எனவே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். குர்ஆன் சொல்லுது, வைலு யௌமஇதில் முகதிபீன், பொய்யர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். என்ன குர்ஆன் எடுத்தா, அலிஃப் லாம் மீம் ذالிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன் ஹுதன் லில் முத்தகீன். குர்ஆன் நேர்வழி, யாருக்கு நேர்வழி? லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு. அப்ப நான் பொய் சொல்றவனாக இருந்தா நான் தக்வாதாரி இல்லை, இதே பொய் சொல்ற நான் ரமலான்ல குர்ஆன் ஓதுறேன், பச்சரத்துக்கு மேல வருகிறது, பொய்யர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். எனக்கு நானே பதுவாசிச்சு கொள்றேன் குர்ஆன்ல, நான் பொய்காரன், குர்ஆன் ஓதுறேன், பொய்யர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம், கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். இது மின்களுடைய தன்மை கிடையாது, மின்களுடைய தன்மை கிடையாது. தெளிவா பேசுவோம், மனசு உடையும். அவர்கள் மனசு உடைஞ்சா பிரச்சனை இல்லை, எங்கட ஈமான் டேமேஜ் ஆகினா தான் பிரச்சனை. கூடியவங்களே, சில பேர் சாப்பாட்டுக்கு கூப்பிடும் போது இல்ல பசி இல்ல, இல்ல சாப்பிட்டு தான் வந்தேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை நிக்காஹ் செய்த முதலாவது நாள், அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அன்றைய நாள் இரவு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாடு பால். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பால் இரவு சாப்பாடு அதை குடிச்சிட்டு தன்னுடைய துணைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நீச்சாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வெக்கத்தில் எடுக்கல், வெக்கத்தில் எடுக்கல. அஸ்மா பின் சுமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா லா தருதி யத ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரும் பொழுது தட்டவானம் பரக்கத்தான கை. இப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களும் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு பேலன்ஸ் அனுப்புறாங்க அஸ்மா பின் சுமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் குடிச்சிட்டு அனுப்புறாங்க, நீங்க குடிங்கன்னு. அஸ்மா பின் சுமைஸ் ரழியல்லாஹுன்னு சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், எனக்கு பசிக்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
பசியோட ஏனும்மா பொய்ய ஒன்று சேர்க்கிறீங்க, பசியோட இருந்து கொண்டு எனக்கு பசி இல்லைண்டு அந்த பசியையும் இந்த பாவத்தையும் ஏனொன்று சேர்க்கிறீங்க என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அவர் வீட்டுல சாப்பிட விருப்பம் இல்லையா, வேற என்னமோ சொல்லி கலண்டு போகலாம், இல்ல பசி இல்லை இப்பதான் சாப்பிட்ட மட்டும் பொய் தேவல்ல பொய், இது மனிதனை வாழ விடாது. ஹதீஸ் சொல்வது இன்னல் கித்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், இது பாவத்தின் பக்கம் இட்டு செல்லும். அதே ஹதீசுடைய தொடர், அந்த பாவம் மனிதனை எங்க இட்டு செல்லும் என்றா இது நரகத்தின் பக்கம் இட்டு செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸிதுகு ஃபீ மவாதினில் லிகா, எதிரிகளை சந்திக்கும் பொழுதும் பொய் பேச மாட்டாங்க. எதிரிகளை மடக்கிறதுக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேச மாட்டாங்க. 63 வருட வாழ்க்கை அவங்களுக்கு சித்தி உண்மையாளர் ரெண்டு பேர் வச்சது, ஹசரத் அபுபக்கரோ ஹசரத் உமரோ ஹசரத் உஸ்மானோ ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் வச்ச பேர் கிடையாது. அவருக்கு சித்தி சென்று வச்சது உசுபா ஷைபா போன்ற எதிரிகள். அவங்க ஆரம்பத்தில் இவர் உண்மையாளர், இவர் பொய் பேச மாட்டார் என்று நுபுவத்துக்கு முன்னால் அழைக்கப்பட்ட பேர். இணையன்புக்குரியவங்களே, இன்னொரு ஹதீஸ், வைருல் லிமன் கதிபல் யுதஹிகல் கௌம், ஒரு கூட்டத்தை சிரிப்பு காட்டுறதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு ஜோக் பண்றதுக்கு யாரு பொய் சொல்றாங்களோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைருன் நாசம் உண்டாகட்டும் சும்ம வைருன் பின்பும் நாசம் உண்டாகட்டும் சும்ம வைருன் பின்பும் நாசம் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு மொபைல்ல எத்தனையோ செய்திகள், உண்மையா பொய்யா அல்லாஹு ஆலம், வாரது ஷேரிங் ஒரு பைத்தியம். இன்றைக்கு அப்படி ஒரு பைத்தியம் உம்மத்துல, அடுத்தவண்ட மானமா இருந்தாலும் சரி பொய்யோ சரியோ பிழையோ வாரதெல்லாம் அனுப்புறேன். இன்னும் சிலது அல்ஹம்துலில்லா இஸ்லாத்துடைய பெயர்ல சில பொய்கள் சில விக்கர்களை போட்டு இதை இன்னைக்கு 7 பேருக்கு அனுப்பினா உங்களுக்கு 7 நாளையில லக் வரும். ஏ நீங்க அனுப்பலண்டா 7 நாளையில உங்களுக்கு ஒரு முசீபத்து வரும் என்று அல்லாஹ்வுடைய பெயர்ல ரசூலுடைய பெயர்ல எத்தனையோ தாராளமான பொய்கள் இன்னைக்கு முஸ்லிம்களும் படித்தவங்களும் இன்னைக்கு அனுப்பக்கூடிய ஒரு கட்டத்தை கவனிக்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபர்களே, வாப்பா கோல் பண்ணும்போது வாப்பா பள்ளிகிட்டதான் வாப்பா இருக்கிறேன், ஆனா மகன் பஜார்ல, ஆனா மகன் போக்குல. ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், பொய் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அந்த பொய்யுடைய நாத்தத்தால எங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் ஓடுறாங்க. எங்கட கண்ணை பாதுகாக்கிறதுக்கு 10 மலக்குமார்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். இரவையில தூங்கி காலையில எழும்பும் வரைக்கும் இன்னைக்கு ஜும்ஆவுடைய பயான்ல யாருக்கு ஒரே இருப்புல இருந்து கொண்டு முழு பயானையும் கேட்கலாம். சில நேரம் இருக்க முடியாது, கால் விரைக்கும் கால் திமிச்சும். அப்ப இரவு 6 படுக்கிறோமே, பொடி திமிச்சாதா? அந்த இரவு 6 படுத்தால் பொடி திமிச்சும், பொடி விரைக்கும். அந்த பொடி திமிச்சாம விரைக்காம இருக்கிறதுக்கு இரவையில் அல்லாஹ் மலக்குமார்கள் ஏற்பாடு செய்யற, எங்களை பரட்டி உருட்டி எங்கட கைய கால அசைச்சு எடுக்கிறதுக்கு என்று சொல்லி நாங்க பொய் சொல்லும் பொழுதோ பொய்யுடைய நாசத்தால மலக்குமார்கள் விரண்டோடுவாங்க. அந்த நேரம் எங்களுக்கு இது மாபத்துகள் வந்தா எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு பக்கத்துல மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. எனவே பொய்ய உடுவோம், யாருடைய திருப்தியும் தேவையில்ல. ஏசுவாங்க பிரச்சனை ஏசு வாங்குவோம், இல்ல வந்துட்டீங்க அந்த கிட்ட வந்துட்டேன் இப்பதான் வீட்டுல ரெடி ஆகிறாரு, இல்ல ஒன்று பிளாக்ல இருக்கிறேன் கொஞ்சம் எங்களே இப்பதான் ட்ரௌசரை போடுறாரு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, நடைமுறையில் ஏராளமான பொய்கள் இன்னைக்கு அது ஒரு பாவமாக கூட நினைக்காத அமைப்புக்கு சமூகத்தில் மாறி இருக்குது. எனவே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், தெளிவாக பேசுவோம். யாருடைய பொருத்தமும் எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவை புடிய பொருத்தம், அது இருந்தால் தான் சோனம் போகலாம். எனவே சமூகத்துடைய ஹக்குகளையும் சரியாக பேணுவோம், அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் 100% அடைஞ்சு கொள்ற விதத்தில் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யாழ்லா தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, யாழ்லா சமூகத்துல யாழ்ல எங்களால் நடந்திட்ட மோசடிகளை யாழ்லா நீ உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பையால மன்னிப்பாயாக, யாழ நீ உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பையால மன்னித்து எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. யாழ்லா இதுக்கு பின்னால் உள்ள கட்டங்கள்லையும் யாழ்லா இஸ்லாத்தை சரியாக விளங்கி நிதானமாக யாழ்லா உன்னுடைய திருப்தியை பெற்ற நோக்கத்துல நிதானமாக நடக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. யாழ்லா எவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கையில நடந்திட்ட தவறுகள் தப்புகள் பொய்களை யாழ்லா நீ மன்னிச்சு
தள்ளுவாயாக. இதுக்கு பின்னால விழிப்போட ஒரு விழிப்புணர்வோட நடக்கக்கூடிய ஈமான பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. உண்மை விசுவாசிகளாக வாழ்ந்து உண்மையான விசுவாசிகளாக மௌத்தாவக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மௌத்து வரைக்கும் உடம்புல உயிருள்ள வரைக்கும் பொய் இல்லாம அமானுத மோசடி இல்லாம பொய் வாக்குறுதிகள் கொடுத்து யா அல்லாஹ் உன்னிடத்துல பாவியாக ஆகிக்கொள்ளாம ஸ்ரீதேவியாக வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். ஆஹ்.